வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட், இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லே நல்ல ஒரு கேப் அப் பார்த்தீங்க அப்படின்னா 12,300க்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 12,300 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவ் பயாசஸில் இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 12,337.75 வரைக்கும் போச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் ஹை, நியூ ஹை அப்படி கூட சொல்லலாம். இது வந்து நார்மலான ஸ்பாட் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இன்றைக்கி மூவ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஓப்பனிங்லேயே மார்க்கெட் கொஞ்சம் ஃபினிஷ் ஆனதுனால ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட், அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் போச்சு. அடுத்து ஆஃப்டர்நூனில் ஒரு சின்ன டவுன் வந்தாலும் மார்க்கெட் அகெயின் ரெக்கவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்னுடைய க்ளோசிங் கூட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான், 12,329. ஸோ மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவில், ஓவர் பாசிட்டிவ்னில் வந்து மார்க்கெட் வந்துருக்கு. ஓகே, ஸ்டாக்ஸில் பார்த்துடலாம் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஆக்சுவலி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸும் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக நம்ம நேற்று இதிலே பார்த்தோம், நம்ம வந்து இன்ஃபோசிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபோசிஸ்னுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவென்யூ சூப்பர் மார்ட் ரிசல்ட்ஸும் வந்து வந்துருந்துச்சு. டிமார்ட்னுடையது டிமார்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3% வந்து ஸ்டாக் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 8% வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆச்சு. அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட் ரைசிங் பிளானில் வந்து ஒரு 10,000 crore கிட்ட வந்து டவுன் ஆகுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க்னுடைய ஷேர் வந்து எது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அதை சொல்லி தான் வந்து ஏற்றுனாங்களே, அந்த பிளான் கேன்சல் ஆகுது, அதில் கொஞ்சம் தடுமாறுறதுனால மார்க்கெட்னுடைய ஷேர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எஸ் பேங்க்னுடைய ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 8% வந்து டவுன் ஆயிடுச்சு. அடுத்து செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து நியூ ஹை வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி நியூ ஹை வந்து போச்சு. அடுத்து இன்ஃபோசிஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டிங் அந்த மாதிரி விஷயம், விசில் ப்ளோவர் உள்ளேருந்து போட்டு கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால போன குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணையில் ஏறினாலும் அதுக்கடுத்து விசில் ப்ளோவர் அதுன்னு சொல்லி மார்க்கெட்லேயே வந்து டவுன் பண்ணி விட்டாங்க இன்ஃபோசிஸை. பட் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் Q3 இது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லி தான் வந்து அன்னைக்கு வரும்போதே வந்துச்சு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சோடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கே வந்து தெரிஞ்சிருச்சு இன்ஃபோசிஸ் பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் பயோசஸில் நல்ல மார்க்கெட் வந்து இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரைசிங்கில் வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்டாக்னுடைய அப்டேட் பார்த்தாச்சு. நிஃப்டி நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டிக்கு இப்போதைக்கு இருக்க பயங்கரமான சப்போர்ட் வந்து 12,300 தான். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கூட பார்த்துருப்பீங்க, 12,300 ரேஞ்சில் ட்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் சடனாக அகெயின் ரெக்கவர் பண்ணுச்சு 30 points. ஸோ 12,300 ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து நிஃப்டிக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 12,300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் ஃபுல் பாசிட்டிவ் பயாஸில் மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணும். மேலே போகிற மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 350 தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 350 வரைக்கும் மார்க்கெட்டால் ஃப்ரீயாக ஃப்ளக்சுவேட் ஆக முடியும், நல்லா போயிட்டு வர முடியும். 350 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 350 பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அனதர் 400 வரைக்கும் நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். அனதர் 40 points அந்த மாதிரி 35 point 40 point வந்து 400 வரைக்கும் எய்ம் பண்ணலாம் 350 பிரேக் ஆச்சுன்னா. ஸோ பேசிக் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு 12,300 இருக்குது. 12,300 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அதே சமயத்தில் கீழேயும் வந்து வரும். 40 points ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. 250 வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிஃப்டிக்கு இப்போதைக்கு வந்து கரண்ட்டில் செட் ஆயிருக்கு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் வந்து கிடைக்கும்.
இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.